ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி அச்சீஸ் கிச்சன். இன்றைக்கி நான் காரைக்குடியில் இருக்கிற வியாழக்கிழமை சந்தைக்கு போக போகிறேன். நீங்களும் வாங்க, எங்கள் ஊர் சந்தையை பார்க்கலாம். காரைக்குடியில் திங்கக்கிழமை ஒரு சந்தை, வியாழக்கிழமை கழனிவாசலில் உள்ள இந்த சந்தை நடக்கும், சனிக்கிழமை வந்து வைரவபுரம் சந்தை. இதெல்லாம் வந்து காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க, இப்போ நான் சந்தைக்குள்ளே போக போகிறேன். இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது, அதனால் நிறைய பேர் வந்து கார்த்திகை விளக்கு வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த மண்பாண்டம் விற்கிறவங்கக்கிட்ட எல்லாம் இந்த கார்த்திகை விளக்கு நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. காய்கறி எல்லாம் ஒரு பிளேட்டு 20 ரூபா தாங்க. சௌச்சவ்வு, சேனக்கிழங்கு, கேரட்டு, இதெல்லாம் பார்க்குறப்ப அதனால தான் நிறைய பேர் வந்து சந்தையிலே வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வியாழக்கிழமை சந்தையில் காய்கறி எல்லாம் ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி கூட மழை தான், எல்லோரும் காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்க உற்சாகமாக வந்திருக்காங்க. இங்கே சந்தையில் திங்கக்கிழமை வாங்கலைன்னா வியாழக்கிழமை சந்தையில் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, நானே பார்த்துருக்கேன். இங்கே வந்து காய்கறியெல்லாம் ரொம்ப வீட்டில் விளைகிற காய்கறியெல்லாம் கூட கொண்டு வந்து விற்கிறதுனால ரொம்ப தரமானதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கி உடனடியாக சமைக்கிறாங்க. இப்போ கார்த்திகை மாதங்கிறதுனால நிறைய பேர் நான்வெஜ் வாங்குகிற சைடில் ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் கூட கார்த்திகை மாதம்தான், அதனால நான் வந்து நான்வெஜ் சைடு போய் எடுக்கலை. இப்போ நம்ம இந்த சந்தைக்கு வந்தோம்னா காய்கறி வாங்கலாம், பழம் வாங்கலாம், பூ இருக்குது, வெத்தலை, இப்படி எல்லாமே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சந்தையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்னு வர்றாங்க. ஒரு கிலோ அரை கிலோ
இப்போ இந்த வியாழக்கிழம சந்தை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டோம். இதே மாதிரி நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவோம், வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் வியாழக்கிழம சந்தையை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.